வணக்கம். திஸ் வீடியோ ஃப்ரம் விக்லக் ஃபார் எஸ்எஃப்டி 2020. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணி மல்டிபிள் ஹெச்டிஎம்எல் பேஜஸை வச்சு எப்படி ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம கொடுக்குற இன்புட்ஸை வச்சு வேறு வேறு ஹெச்டிஎம்எல் பேஜுக்கு வந்து எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்னோடய சர்வர் வந்து ஆனில் இருக்குது. அதில் நான் எந்த ஒரு பாத்தும் மென்ஷன் பண்ணாமல் வெறும் ஐபி அட்ரஸ் மட்டும் ஐபி அட்ரஸ் அண்ட் போர்ட் மட்டும் கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அதுவே நான் வந்து ஒரு பாத்தை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, ஹோம் அப்படின்ற பாத்தை மென்ஷன் பண்ணேன்னா எனக்கு ஒரு ஹோம் பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு விக்லக், அதுக்கப்புறம் நேம், அதுக்கப்புறம் நான் டீச்சரா இல்லை ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற ஒரு செலக்ட் பாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நேம் கொடுக்குறேன், அதுக்கடுத்து நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் கொடுத்தேன்னா இன்னொரு ஹெச்டிஎம்எல் பேஜ் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, வெல்கம் அஜித் லேர்ன் வெல். அதாவது நான் முன்னாடி கொடுத்த என்னோட நேம் வச்சு இந்த பேஜில் வந்து என்னோட நேம் வந்து வரணும். ஓகேங்களா? அதுவே நான் வந்து டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா வெல்கம் அஜித் டீச் வெல் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். வேறு வேறு சைட்டுக்கு போகணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு தேவையான மூணு ஹெச்டிஎம்எல் பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இந்த ஹெச்டிஎம்எல் பேஜஸ் எல்லாத்தையுமே ஹெச்டிஎம்எல் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நான் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அதாவது இந்த ஃப்ளாஸ்கில் தான் என்னோடய பைத்தான் ஃபைல் இருக்குது. அதே ஃபோல்டரில் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அது உள்ள தான் நான் என்னோடய ஹெச்டிஎம்எல் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் ஃப்ளாஸ்க் வந்து புரிஞ்சுக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹோம் டாட் ஹெச்டிஎம்எல் பேஜில் வந்து நான் ஒரு ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட். இங்கே எதுக்கு மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட் அப்படின்னு இருக்குன்னா, நம்ம ஃபார்மில் வாங்குற வேல்யூ வந்து நம்ம சர்வருக்கு போஸ்ட் பண்ண போகிறோம். அதனால தான் போஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நேம் அப்படின்ற ஒரு இன்புட் பாக்ஸை கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கேன், டீச்சர் அப்படி இல்லைன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்ற செலக்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்மிட் பட்டன் கொடுத்துருக்கேன். டீச்சர் அப்படின்ற ஹெச்டிஎம்எல் பேஜில் பார்த்தீங்கன்னா வெல்கம், அதுக்கப்புறம் நான் கொடுக்குற நேம் டீச் வெல் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஹெச்டிஎம்எல் பேஜில் பார்த்தீங்கன்னா வெல்கம் என்னோட நேம் லேர்ன் வெல் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அதுக்காக தான் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஹெச்டிஎம்எல் பேஜஸ் புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் இப்போ வந்து பைத்தான் ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஃப்ளாஸ்க் இம்போர்ட், அதுக்கு தேவையான கிளாஸஸ் எல்லாமே வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ளாஸ்க் எதுக்குன்னா நம்ம சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஃப்ளாஸ்க். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் எதுக்குன்னா நம்ம ஃபார்மில் கொடுக்குற வேல்யூஸை பைத்தான் ஃபைல் வந்து ரெக்யூஸ்ட் பண்ணி தான் வாங்கும். இதுக்கு முன்னாடி வந்து டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும்னு சொன்னேன்ல, அதில் போயிட்டு ஹெச்டிஎம்எல் ஃபைல்ஸை ரெண்டர் பண்ணுறதுக்காக தான் அந்த ரெண்டர் டெம்ப்ளேட் அப்படின்ற கிளாஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப், அந்த ஆப்பை ரவுட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் வந்து எந்த ஒரு பாத்தும் மென்ஷன் பண்ணலன்னா ஹலோ வேர்ல்டுன்னு சிம்பிளாக முடிஞ்சிடணும். அப்படி இல்லை பாத் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஹோம் அப்படின்ற மெத்தடுக்குள்ளே வரும். மெத்தடுக்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹோம் டாட் ஹெச்டிஎம்எல் அந்த பேஜை வந்து காட்டும். அதில் போயிட்டு நம்ம வந்து இன்புட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்த உடனே அது வந்து சர்வருக்கு போஸ்ட் அப்படின்ற மெத்தடில் தான் போகும். ஸோ வந்து நான் இன்னொரு ரவுட் க்ரியேட் பண்ணி மெத்தட்ஸ் ஈக்குவல் டு போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். இதுக்குள்ளே இருக்கிற மெத்தடில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் ஈக்குவல் டு ரெக்வஸ்ட் டாட் ஃபார்ம் ஆஃப் யூ நேம். அப்படின்னா என்னென்னா, நான் கொடுக்குற நேமோட இப்போ நான் அந்த ஹெச்டிஎம்எல் பேஜில் பார்த்தீங்கன்னா இன்புட் டைப்புக்கு வந்து நேம் ஈக்குவல் டு யூ நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கல, அந்த யூ நேம் தான் அது. அது டீச்சர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்குல்ல, இதனோட நேம் பார்த்தீங்கன்னா டைப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதனால தான் நான் இங்கே வந்து யூ நேம் அண்ட் டைப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். புரியுது இல்லையா? இப்போ வந்து அந்த யூ நேமை கெட் பண்ணி யூசர் நேமில் ஸ்டோர் பண்ணிக்கும், டைப்பு கெட் பண்ணி யூசர் டைப்பில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ சப்போஸ் வந்து யூசர் கொடுக்குற இன்புட் வந்து டீச்சராக இருந்தால் எனக்கு வந்து நெக்ஸ்ட் எந்த பேஜ் போகணும்னா டீச்சர் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்ற பேஜுக்கு போகணும், கூடவே என்னோட நான் கொடுத்த நேமும் போகணும். அப்படி சப்போஸ் இல்லைனா ஸ்டூடெண்ட் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்ற பேஜுக்கு போகணும், கூட என்னோட நேம் போகணும். இது வந்து இங்கே தான் ரெண்டர் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். ஃப்ளாஸ்க் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கும் நம்ம ரெண்டர் டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுத்துருக்கோம்னா, அது கூடவே நம்ம வந்து டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டருக்குள்ளே தேவையான இந்த ஹெச்டிஎம்எல் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஸ்க் தானவே புரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் சர்வரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது புரியுதுங்களா? இது எப்படி இப்போ ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் வந்து என்னோட
python vglug.py அப்படிங்கற ஃபைலை வந்து நான் ரன் பண்றேன். இப்போ வந்து என்னோட சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. நான் இப்போ குரோம்ல போயிடு localhost 5000 அப்படினு கொடுத்தனா அதாவது நான் எந்த பாத்தியே மென்ஷன் பண்ணலனா ஹலோ வேர்ல்ட் அப்படினு சொல்லி ரிட்டர்ன் ஆயிருச்சு. சப்போஸ் நான் இங்க போயிடு ஹோம் அப்படின்ற பாத்த மென்ஷன் பண்ணனா எனக்கு வந்து ஹோம் பேஜ் வரும். இப்போ பாத்தீங்கன்னா நேம் நான் கொடுக்கறேன், செலக்ட் பண்றேன், சப்மிட் பண்றேன். புரிஞ்சிச்சிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா இந்த HTML பேஜ் வந்து என்னோட நேமையும் அதுக்கப்புறம் என்னோட டைப்பையும் கெட் பண்ணி வச்சுக்கோம். கெட் பண்ணிட்டு பைத்தான் ஃபைலுக்கு வந்து அது சென்ட் பண்ணும். பைத்தான் ஃபைலில் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் அதுக்கடுத்து எந்த பேஜ் போகணுன்றதை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அட்ரிபியூட்ஸை வந்து பாஸ் பண்ணி பேஜை வந்து பிரிண்ட் பண்ண வைக்கும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணி எப்படி ஒரு வெப்சைட்டை வந்து டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.